ஜெயாடி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சமையல் அறுசுவையும் கூட்டுற நேரம் வந்தாச்சு. நம்முடைய அறுசுவை நேரம் நிகழ்ச்சியில் மல்லிகா பத்ரிநாத் மேடம் ஏற்கனவே செஞ்ச சூப்பரான ஒரு பெஸ்ட் ரெசிபி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அந்த ஃபர்ஸ்ட் ரெசிபி என்னன்னா தர்பூசணி தோல் கூட்டு. அது எப்படி செஞ்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு வாங்க. தர்பூசணி தோல் கூட்டு செய்ய தேவையான பொருட்கள்: கால் கப் கடலைப்பருப்பு வேக வைத்தது, தர்பூசணியின் வெண்மை நிறப்பகுதி அறிந்தது விரும்பும் அளவு, அரை மூடி தேங்காய் துருவல், பச்சை மிளகாய் 1 அல்லது 2, 1 டேபிள்ஸ்பூன் பச்சரிசி, உப்பு தேவையான அளவு, தாளிப்பதற்கு தேவையான தேங்காய் எண்ணெய், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், உருவிய கறிவேப்பிலை விரும்பும் அளவு, பெருங்காயத்தூள் 2 சிட்டிகை அளவு. இப்போ வந்து தர்பூசணியோட அந்த வெண்மை நிறப்பகுதியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பொதுவாக அதில் வந்து அதிகமான சத்துக்கள் இருக்குது, அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முதல்ல வந்து அதை வந்து தனியாக வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பொதுவாக வந்து கடலைப்பருப்போடையே சேர்த்து வேக வைக்கலாம். இப்போல்லாம் கடலைப்பருப்பு சீக்கிரம் வேகிறது இல்லை, அதனால் வந்து ப்ரெஷர் குக்கரில் வைக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ஆர்கானிக்ங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். அதோட இது வந்து அதிக நேரம் வேகணும்னு அவசியம் இல்லைங்க, ஏன்னா நம்ம இந்த பச்சையாகவே சாப்பிட முடியும் இல்லையா. கொஞ்சம் நேரம் வெந்தாலே போதுமானது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் வாணலியில், அதோட இந்த துண்டங்களில் போட்டுக்கலாம். இதை வந்து மூடி வச்சுட்டு இது கொஞ்சம் நேரம் மிதமான தணலில் வேகட்டும். இது வேகிறதுக்குள்ளே நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க. பொதுவாக இங்கே பாருங்கள், தர்பூசணியை வந்து நம்ம கட் பண்ணுறப்போ இந்த மாதிரி கட் பண்ணுறோம். இந்த பகுதியை வந்து நம்ம ஜூஸு இல்லை அப்படியே சாப்பிட்றதுக்கு சாலடுக்கு எடுத்துக்கலாம். இந்த ஸ்கின் போர்ஷனும் இதுக்கு இன்பிட்வீன் இருக்கிறத இந்த போர்ஷன் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலராக இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். இதை வந்து பொதுவாக நம்ம பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு எரிஞ்சிடுவோம். இதில் வந்து அதிகப்படியான சத்துக்கள் இருக்குங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்க்கும் திறன் கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறையா இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு பூசணிக்காய் சாப்பிட்றக்கு என்னென்ன டிஷஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்து இதை யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து பலவிதமான வேலைகள் நம்ம உடம்பில் நடைபெறத்துக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே அதில் இருக்குது. முக்கியமாக வந்து தாது உப்புக்கள். இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி அரிஞ்சிட்டு நம்ம வந்து விதவிதமாக கூட்டு பண்ணுறோம் இல்லையா. உளுத்தம்பருப்பு கூட்டு பண்ணுவோம், வெந்தய கூட்டு பண்ணுவோம், இந்த மாதிரி வந்து கடலைப்பருப்பு சேர்த்த கூட்டு, முழு பச்சைப்பயிறு இல்லைனா வந்து பச்சைப்பயிரே வந்து முளை கட்டியது அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தடவை ஒரு காம்பினேஷன் கொடுத்து நீங்கள் பண்ணலாம். அதே உளுத்தம்பருப்பு கூட்டுனா உளுத்தம்பருப்பை சிவப்பு மிளகாய் சேர்த்து வறுத்துட்டு அதை வந்து தேங்காய் துருவல் சேர்த்து அரைப்போம், அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. இன்றைக்கி வந்து நான் வந்து அரைச்சிருக்கிறது வந்து தேங்காய் துருவல், அதோட பச்சை மிளகாய் விரும்புகிற அளவுக்கு 1 or 2 போட்ட போகிறங்க. இதுக்கு அதிகமான காரம் தேவையில்லை. வந்து கொஞ்சம் பச்சரிசியை ஊற வச்சுக்கோங்க, இது எக்ஸ்ட்ரா ஆப்ஷன். அதோடு வந்து கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் சீரகமும் 1 or 2 சின்ன வெங்காயம் அதையும் அதில் போட்டுட்டு மிக்சியில் கரக்கரப்பாக அரைச்சிக்கோங்க. இது வந்து அரைச்ச விழுது வந்து இந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலர் வந்து அரிசி சேர்க்க மாட்டாங்க, தேங்காய் துருவலை நிறையா சேர்ப்பாங்க, அது அவங்கவுங்க விருப்பங்க. இந்த தமிழ்நாட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பச்சரிசி கூட வச்சுப்பாங்க. இல்லை இந்த கேரளா சைட்லாம் பார்த்திங்கன்னா வெறும் தேங்காய் துருவலை நிறையா வச்சுப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்போ, அது வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் ருசியாக கொடுக்கும். இப்போ நம்ம வந்து நான் சொன்னேன் இல்லையா பூசணிக்காய் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் இந்த தர்பூசணி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து துருவிட்டு நீங்கள் வந்து தயிர் பச்சடி மாதிரி நீங்கள் தயிர் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டி கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு தயிர் பச்சடி மாதிரி அப்படியே சாப்பிட்லாங்க. அதுவும் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது உங்களுக்கெல்லாம் தெரியும். நம்ம வந்து சாலட் மாதிரி சாப்பிட்றப்போ இந்த தயிர் பச்சடியும் ஒரு சாலடாக சாப்பிட்றோம் நம்ம சவுத்தில், அந்த மாதிரி செய்யலாம். மற்றபடி வந்து விதவிதமாக நம்ம குழம்பு பண்ணுறோம், பூசணிக்காய் சேர்த்து பண்ணுற எந்த குழம்புனாலும் அதுக்கு பதிலாக இந்த தர்பூசணியினுடைய இந்த பகுதியை வந்து நம்ம உபயோகப்படுத்தலாம். இதில் வந்து இன்னும் எப்படி பண்ணலான்னாக்கா நம்ம சாம்பார் பண்ணுறோம், அந்த பூசணிக்காய் சாம்பார் பண்ணுறோம், மற்ற காய்களையும் சேர்த்து இதோட இதுவும் சேர்த்துட்டு நம்ம வந்து சாம்பார் பண்ணலாம். அதோட நீங்கள் வந்து கொண்டக்கடலை இல்லை முளைக்கட்டின பச்சைப்பயிர் அந்த மாதிரி ஏதாவது சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும். இந்த மாதிரி வந்து வேஸ்ட் பண்ணாமல் எது எப்படியெல்லாம் நம்ம மாற்றலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கணும். கட் பண்ணுறப்ப கூட நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த வெண்மை நிறப்பகுதியை வந்து அப்படியே விட்டுட்டு அந்த பிங்க்கு இல்லை ரெட் கலர் போர்ஷனை மட்டும் கட் பண்ணுவாங்க. ஏன் கட் பண்ணுறப்ப கூடுதலாக அதையும் சேர்த்து கட் பண்ணி சாப்பிட்லாமே, அது வந்து நம்மளுக்கு இன்னும் அதிகமான சத்துக்கள் கொடுக்கும் இல்லையா. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான பழமும் காய் எதுவாக இருந்தாலும் மேல் தோலுக்கு நேர் அடியில் தான் அதிகப்படியான சத்துக்கள் இருக்கும். அதாவது முக்கியமாக இந்த நியூட்ரியன்ஸ் வந்து அந்த இடத்துல தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எது செஞ்சாலும் மேல் தோலை மெல்லிசாக சீவணும், இல்லைன்னா இந்த மாதிரி தர்பூசணிக்கு இப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Thank you.
பார்த்து பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் வெந்துருச்சு. நம்ம கையில் தொடரப்பே 2 மினிட்ஸ் தான் இது அப்படியே வெந்துருச்சு. இப்போது பொதுவாக கடலைப்பருப்பும் எதுவும் சேர்த்தே வேக வைக்கிறது பழக்கங்க. ஆனால் இப்போ கடலைப்பருப்பு வேகிறதுக்கு லேட் ஆகுது, அதனால் இது வந்து ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் வேக வச்சது. இதையும் இதோட சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்ச வெயிட் சேர்த்துக்கலாம். இதுலேயும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வந்து பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் போடுவாங்க. அது ஒரு நிறம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா பிங்கிஷாக இருக்கும். அதிகமாக போட மாட்டாங்க, கொஞ்சமாக தான் போடுவாங்க காரம். இதோட கூட்டுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து அதிகமாக உப்பு பிடிக்காதுங்க, அதனால் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. ஃப்ரைடைஸ்டு சால்ட்டுங்கிறப்ப நம்மளுக்கு மிக குறைவாக தான் பிடிக்கும். இதெல்லாத்தையும் சேர்த்து அதிக நேரம் கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் இது வந்து கெட்டியாக நம்ம அப்படியே நம்ம ஒரு பவுலில் வச்சியும் சாப்பிட்லாம், இல்லை சாதத்தில் வந்து கலந்து சாப்பிட்லாம், இல்லை தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். உங்களுடைய விருப்பம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி திக்னஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் கொதிச்சா போகிறோம், அதிக நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் சேர்த்த எதுவுமே வந்து அதிக நேரம் வேக வைக்கக்கூடாது, அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. அப்போ தான் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ இது பாருங்கள், நல்லா கெட்டி பட்டுடுச்சு. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க, சாம்பார் மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனாலும் வந்து இது வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுங்கிறதுக்காக தான் இந்த டிஷ்ஷை செலக்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லாருக்கும் சவுத்தில் தெரிஞ்ச டிஷ் தான். ஆனாலும் இதில் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. நிறைய பேர் வந்து முந்திரி சேர்ப்பாங்க, அதெல்லாம் அவசியமே கிடையாது. இதை இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம தாளிச்சு கொட்டலாம். பொதுவாக நம்ம வந்து கேரளா ஸ்டைல் டிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கேரளாவில் பண்ணுறது எல்லாமே வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து செக்கில் ஆட்டிய தேங்காய் எண்ணெயாக இருக்கணும். அது வந்து ஒரு நல்ல மணத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, தேங்காய் எண்ணெயை பற்றி நிறைய இப்போ ரிசர்ச் பண்ணி அது வந்து அதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதில் இருக்கிற ஒரு கொழுப்பு அமிலம் வந்து நம்மளுக்கு நல்லதை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் நம்ம எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லாமல் தேங்காய் எண்ணெயை நம்ம சமையலில் யூஸ் பண்ணலாங்க. அதுவும் வந்து அதிகப்படியாக பொரிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் தேவையில்லைங்க. இந்த மாதிரி லேசாக சூடு பண்ணி நம்ம தாளிச்சு கொட்டுற அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். தேங்காய் சேர்த்து அரைக்கும் எதுக்குமே வந்து இந்த தேங்காய் எண்ணெய் வந்து சூட்டபிளாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் எப்பவும் போல் தான் நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக், அதாவது கோகனட் ஆயிலேருந்து வேறு எந்த கலப்பும் இல்லாத இருக்கிறபடி நீங்கள் வாங்கினாக்க நல்லது. கோல்டு ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதிகப்படியான சூடு பண்ணி ரீஃபைன் பண்ணாமல் இருக்கிறதா இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்லது. இப்போ இது கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு செவக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா நம்ம சவுத்து சைடு தவிர வேறு எங்குமே கிடையாது. நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், இந்த கருவேப்பிலை இது இல்லாத நம்மளுடைய சமையலே கிடையாது. தென்னிந்தியாங்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு இந்த சமையலில் தான் இந்த மாதிரி ப்ரொசீஜர் அதிகம். இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நம்ம முன்னோர்கள் வந்து பெரிய தீர்க்கதரிசிகள், அவங்க வந்து விஞ்ஞானத்தை பற்றி தெரிஞ்சிக்காத முன்னே இதில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த பெருங்காயத்தூளை வந்து இந்த எண்ணெயிலேயே சேர்த்திங்கன்னா தான் கூடுதல் மணத்தோடு இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா தாளிக்கிறப்பையே ஒரு நல்ல மணம் வருது. இதை வந்து குழம்பில் சேர்த்துக்கலாம், கூட்டில் சேர்த்துக்கலாம். இணையர்களே, வித்தியாசமான தர்பூசணி தோல் கூட்டை எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்பீங்க. அடுத்து நம்முடைய அறுசுவை நேரம் நிகழ்ச்சியில் மல்லிகா பத்ரிநாத் மேடம் செஞ்ச இன்னொரு பெஸ்ட் ரெசிபியை பார்க்க போகிறோம். அது என்ன ரெசிபினா கார இட்லி. அதை எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு வாங்க. மிச்சம் இருக்கும் லேசாக புளித்த இட்லி மாவு 1 டம்ளர் அளவு, பயத்தம் பருப்பு 1/2 கப், கடலை பருப்பு 1/2 கப், இஞ்சி பச்சை மிளகாய்
அரைத்த விழுது 1 அல்லது 1.5 டீஸ்பூன், உப்பு தேவைப்படும் அளவு, மஞ்சள் தூள் 2 சிட்டிகை, தாளிப்பதற்கு தேவையான எண்ணெய், சமையல் சோடா தேவைப்பட்டால் சிறிதளவு, கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், அரிந்த கறிவேப்பிலை சிறிதளவு, அரிந்த கொத்தமல்லி விரும்பும் அளவு. பொதுவாக நம்ம வந்து இட்லி மாவை அரைச்சோன்னாக்க முதல் நாள் இட்லி பண்ணுவாங்க, அடுத்த நாள் தோசை பண்ணுவாங்க, மூணாவது நாள் குழிப்பணியாரம் பண்ணுவாங்க, அது மாதிரி பண்ணுவாங்க. நிறைய பேர் வராங்கன்னு நினச்சிட்டு எதிர்பார்த்து நம்ம நிறையா செஞ்சிட்டோம். அப்போ கூட வந்து 2-3 நாள் கண்டினியூஸாக நம்ம பண்ணிவிட்டு 4வது நாளும் மிச்சம் இருக்கா, இது ஏன் போட்டு படுத்துறேன் அப்படின்னு கேட்குறது பழக்கம் தானே. அப்படி இருக்கிறப்போ அதுவும் ரொம்ப கொஞ்சமாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம அதை வேறு விதமாக மாற்றுறது அப்படின்னா எப்படிங்கிறது இதுவும் ஒரு மெத்தட். ஏன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இது என்னென்னாக்க கொஞ்சம் டோக்லா டைப்பில் இருக்கும், இதை கேக் இட்லின்னு சொல்லலாம். இந்த கடலைப்பருப்பு பயத்தம்பருப்பு ரெண்டையும் கழுவிட்டு தலையில் ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம், 1 மணி நேரம் இல்லைன்னா 1.5 மணி நேரம் ஊறலாம். ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சி விழுதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். தண்ணி பூரா வடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணும் அரைச்சிக்கோங்க. இப்போ இதோடு வந்து உப்பு மஞ்சத்தூள் ரெண்டும் சேர்த்து கலந்துட்டேன். இப்போ இந்த மாவோட அதையும் சேர்த்து கலக்கப்போகிறேன். இப்போ இந்த வந்து இட்லி மாவு. இதோட நம்ம இந்த அரைச்ச இந்த மாவு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் வந்து தாளிச்சி கொட்டணும். அதுக்கு முதல்ல வந்து எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். அதிகப்படியான மாவு இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 1 டேபிள்ஸ்பூன் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எந்த அளவு மாவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கோங்க. குறைஞ்சபட்சம் 1 லிருந்து 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு இருந்தால் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும் சொல்லியிருக்கேங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம், உடச்சி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை அதெல்லாம் ஆப்ஷன், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது வந்து கார இட்லி மாதிரி பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து ஓரளவுக்கு மாவு புளிச்சிருக்கிறப்ப இதையும் சேர்த்து கலக்கிறப்ப கொஞ்சம் நம்ம காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இஞ்சியும் பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்ச விழுது இதையும் சேர்த்துக்கலாம். இந்த எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்த பருப்புக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. விருப்பப்பட்டால் கொஞ்சமாக தேங்காய் துருவலும் சேர்க்கலாம், அது கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ருசியாக கொடுக்கும். சமையல் சோடா வந்து, அதாவது இட்லி மாவு நல்லா புளிச்சிருந்து நல்லா கண்ணு கண்ணாக இருந்ததுன்னா சோடா சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா பொதுவாக நான் வந்து சோடா சேர்க்கறது அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவ. இல்லைன்னா இந்த மாவை கலந்து வச்சுட்டு 1 or 2 hours நம்ம அப்படியே வச்சுருந்துக்கிறதுக்கு டைம் இருந்ததுன்னா சோடா சேர்க்கலைன்னா கூட நல்லா பொங்கி வந்துடும். கொத்தமல்லி, கருவேப்பிலை அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையே நம்ம நல்லா பொடியை அரைஞ்சி சேர்த்தா எல்லோரும் சாப்பிடுவாங்க. இந்த பக்கம் எண்ணெய் வந்து சுட வச்சுருக்கோம். நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, கடுகு பொரிஞ்சிடுச்சு. கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு விருப்பப்பட்டால் பெருங்காயத்தூளும் சேர்க்கலாம். இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்கும். நம்ம இஞ்சி பச்சை மிளகாய் அதெல்லாம் வேறு சேர்த்துருக்கோம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா பதமாக இருக்குது. இப்போ இதை வந்து பெரிய இட்லி மாதிரி வைக்கலாம், இல்லைன்னா நான் வந்து சின்ன சின்ன கப் இட்லி மாதிரி வைக்க போகிறேன். கேக் இட்லின்னு சொன்னேன் இல்லையா, நான் உங்களுக்கு சொல்கிறேன். குழந்தைங்களுக்கு எல்லாம் கப் கேக் கொடுத்தா எப்படி நம்ம கொடுப்போம்? சிலிக்கா மோல்டு இருந்ததுன்னா சிலிக்கா மோல்டில் வைக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பாருங்கள் சின்ன சின்னதாக கப் இருக்கு இல்லையா, அதில் எண்ணெய் பூசி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா கொஞ்சமாக சோடா சேர்த்துக்கோங்க. நல்லா கண் கண்ணாக வரும், ஸ்பாஞ்சு மாதிரி வரும். இப்போ இதை வந்து கப்பிலெலாம் எண்ணெய் பூசி வச்சுருக்கேன், இதில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் பூசிய கிண்ணங்களை இதை ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து இங்கே இட்லி கொப்பரையில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், அதில் வச்சு மூடி வச்சிடலாம்.
இந்த சின்ன சின்ன கப்பில் வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நம்ம இட்லி வேகிற டைம் தான் எடுக்கும். 5 to 7 minutes. பெரிய இட்லியாக தட்டு இட்லியாக வச்சிங்கன்னா அதனுடைய எவ்வளோ ஹைட் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மேக்ஸிமம் 15 minutes, அதுக்கு மேலே ஆகாது. காஞ்சிபுரம் இட்லி மாதிரி எல்லாம் 1 hour 1.5 hour ஆகாதுங்க. இட்லி மாவே தான், கொஞ்சமாக அந்த பருப்பு மாவை சேர்த்துருக்கிறதுனால அந்த மாதிரி ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் ஆச்சுங்க, இந்த விசில் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த இட்லி வெந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பாருங்கள் நல்லா இப்படி பொங்கி வந்திருக்கு. நம்ம வந்து கையில் தொட்டு பார்க்கலாம். அதாவது ஒரு ஈரம் பண்ணிவிட்டு தொட்டிங்கன்னா அது வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி இப்படி உள்ளே போகணும். நல்லா வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பச்சையாக மாவு இல்லைன்னா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நம்மளுக்கு வந்து நம்ம சின்ன சின்னதாக இருக்கிறப்ப பரிமாறுது ரொம்ப சுலபம். பெரிய இட்லியாக வச்சிங்கன்னா, உங்களுக்கு தட்டு இட்லி மாதிரி வச்சிங்கன்னா, பெரிய தட்டில் வந்து ஒரு வாழை இலை போட்டு எண்ணெய் பூசிட்டு இதை பெருசாக வச்சுட்டு கட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். இன்னைக்கு அறுசுவை நேரம் நிகழ்ச்சியில் சூப்பர் டூப்பராக பல ரெசிபிஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்ததான் உங்களுக்கு இன்னொரு பெஸ்ட் ரெசிபியும் காத்துட்டு இருக்கு. அது என்னன்னா ஆரஞ்சு திராட்சை லஸ்ஸி. அது எப்படி செஞ்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு வாங்க. ஆரஞ்சு திராட்சை லஸ்ஸி செய்ய தேவையான பொருட்கள்: ஆரஞ்சு பழம் 2, கருப்பு திராட்சை விரும்பும் அளவு, கட்டி தயிர் 1/2 liter, பொடித்த சர்க்கரை விரும்பும் அளவு, தேன் 1 or 2 teaspoons, உப்பு 1 சிட்டிகை, ஆரஞ்சு ஜூஸிலிருந்து தயாரித்த ஐஸ் கியூப்ஸ், திராட்சை சாரிலிருந்து தயாரித்த ஐஸ் கியூப்ஸ். ஸ்கின் வந்து கூட ஒட்டின மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஜூஸ் புழிஞ்சிக்கோங்க. கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து ஐஸ் கியூப் ட்ரேல போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. இல்லைன்னா வந்து சிலிக்கா மோல்டு வந்து விதவிதமான டிசைன் கிடைக்குது, அதில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கியூப்ஸ் மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி வந்து திராட்சை, இந்த கருப்பு திராட்சை வந்து விதை நீக்கிய திராட்சை. அந்த விதை நீக்கிய திராட்சையை வந்து அப்படியே ஜூஸ் பண்ணிங்கன்னா கலர் சரியாக வராது. அதை என்ன பண்ணணுக்கா லேசாக மசிச்சுட்டு அந்த இதுலேயே கொஞ்சம் தண்ணி வரும். ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம ஸ்டவ் மீத வச்சிங்கன்னாக்கா கொஞ்சமாக அந்த தண்ணி விட்டு வரும். அதுக்கப்புறமா அதை இறக்கி வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சிங்கன்னா நல்ல கலர் கிடைக்கும். அதோட தேவையான சர்க்கரை சேர்த்து அதையும் வந்து ஐஸ் கியூப் ட்ரேயில் வந்து போட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. ரெண்டு விதமான ஃப்ளேவரும் பிடிக்குங்கிறவங்க இதில் கியூப் அதில் கியூப் ரெண்டு போட்டு லஸ்ஸி போட்டுக்கலாம். இல்லைனா தனித்தனியான ஃப்ளேவராகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஐஸ் கியூப்ஸ் மாதிரி பண்ணி வச்சாச்சு. இப்போது நம்ம இந்த மாதிரி கட்டி தயிர் எடுத்துக்கணும். அதாவது வெயில் நாட்களுக்கு அப்போவுமே நம்மளுக்கு மோர் லஸ்ஸி இதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. தேவையான அளவு இந்த தயிரை வந்து இந்த மிக்சியில் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், புளிக்கக்கூடாது தயிர். ஒரே 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இனிப்பு லஸ்ஸியாக இருந்தாலும் கொஞ்சம் அந்த உப்பு சேர்த்தா அதனுடைய ருசி கூடுதலாக கிடைக்கும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், தேன் வந்து அல்கலைன். நம்மளுக்கு வந்து தேவையான வந்து தாது உப்புக்கள் வந்து சரியான அளவில் இருக்குது. நம்ம ரத்தத்தில் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி ஈக்குவலாக தேனில் இருக்குது. அதனால் வந்து அந்த தேன் சேர்க்குறப்ப உங்களுக்கு வந்து கூடுதலாக அந்த மினரல்ஸ் தாது உப்புக்கள் கிடைக்கும். இதோடு வந்து இது வந்து சர்க்கரை, நீங்கள் விருப்பப்பட்டால் வெறும் சர்க்கரை சேர்க்கலாம். இல்லைன்னா பொடிச்ச சர்க்கரை சேர்த்திங்கன்னா அதிக நேரம் இதை திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை. தேன் சேர்க்குறப்ப அதிகமாக வேண்டாம். அதே மாதிரி இந்த ஆரஞ்சு ஜூஸ்லேயும் கொஞ்சமாக போட்டிருக்கோம். இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் விட்டு விட்டு இயக்கணும். இப்போ இது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க லஸ்ஸி. பொதுவாக லஸ்ஸினா இந்த மாதிரி வெறும் சர்க்கரை போட்டு தான் எல்லோரும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ்னால் டிஃப்ரெண்ட் ஜூஸஸை நம்ம பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஐஸ் கியூப்ஸை வந்து செஞ்சு வச்சுருக்கிறப்போ அதை நம்ம வந்து டம்ளரில் போட்டுட்டு இதை வந்து அதோட ஊற்றணும். இப்போ நம்ம எப்படி பரிமாறுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்போவுமே வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்துட்டு எப்போ பரிமாறுறீங்களோ அப்போ தான் எடுக்கணும். நம்ம ரெகுலர் ஐஸ் கியூப்புக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணி போடுறோம். அதுதான் இப்போ நம்மளுக்கு வேணுங்கிற அளவு இதில் சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இந்த ஜூஸாக இருக்கிறப்போ அந்த ஜூஸையும் சேர்த்துக்கலாம்.
இது வந்து இன்னொரு திராட்சை. இதை வந்து தனியாகவும் போடலாம், நீங்கள் விருப்பப்பட்டால் ஒவ்வொரு லேயராகவும் போடலாம். இப்போ இப்போ இதை வந்து கலந்து விடாமல் அப்படியே மேலே ஊற்றுங்க. அப்படியே மேலாக அந்த ஐஸ் க்யூப்ஸ் அப்படியே மத்தியில் இருக்கணும். நம்ம சாப்பிட்றப்ப, நம்ம குடிக்கிறப்ப அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரையாக கரையாக குடித்தா அது ஒரு தனி ருசியாக இருக்கும். இப்போ இது இப்படியே பரிமாறினீங்கன்னாக்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர், அந்த திராட்சையினுடைய ஃப்ளேவர், அந்த ஆரஞ்சினுடைய ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இந்த மாதிரி எந்த ஜூஸ் வேணாலும் நீங்கள் வந்து டெட்ராபேக்கில் கிடைக்கிற ஜூஸாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஃப்ரீசரில் வந்து போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி விதவிதமான லஸ்ஸி, திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா விதவிதமான லஸ்ஸி செஞ்சு கொடுக்கலாம். இந்த அரை மணி நேரம் நம்முடைய அறுசுவை நேரம் நிகழ்ச்சியில் மல்லிகா பத்ரிநாத் மேடம் செஞ்ச சூப்பரான ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய வீட்லேயும் இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வரப்போகிற அரை மணி நேரம் அவங்க புது புது ரெசிபிஸோடு வந்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறாங்கன்னா வெற்றிலை தோசை, இரண்டாவதாக என்ன செய்ய போகிறாங்கன்னா குல்கந்து கேசரி. இது ரெண்டுமே எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு வாங்க. எல்லோருக்கும் வணக்கம், இது ஜெயா டிவியின் அறுசுவை நேரம். சித்த சைவம் தெவிட்டாத சுவை. இந்த அறுசுவை நேரம் நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து வெறும் சமையலை மட்டும் கற்றுக்கலைங்க, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற பல விஷயங்கள் சேர்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த காலத்து சமையல் மட்டும் இல்லைங்க, இந்த காலத்தில் எப்படியெல்லாம் மாறி இருக்கு சமையல் முறைகள் அப்படிங்கிறது, நிறைய விஷயங்கள் இந்த காலத்தில் பசங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டாக எப்படி கொடுக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சேர்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. இன்றைக்கி வந்து நம் நாட்டு பாரம்பரிய சமையலில் நான் உங்களுக்காக செஞ்சு காமிக்க போகிறது வெற்றிலை தோசை. இதை வந்து கால்சியம் ரிச், அது மட்டும் இல்லைங்க அயன் ரிச், இன்னும் வைட்டமின் ஏ ரிச், இந்த மாதிரி வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த அதிக சத்துக்கள் மிகுந்த இந்த வெற்றிலை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள். வெற்றிலை தோசை செய்ய தேவையான பொருட்கள்: இட்லி மாவு அல்லது தோசை மாவு தேவைப்படும் அளவு 3 அல்லது 4 வெற்றிலை, வறுத்த எள் மற்றும் ஆளி விதை விரும்பும் அளவு, கொள்ளு வெந்தயப்பொடி தேவைப்படும் அளவு, எண்ணெய் சுடுவதற்கு தேவையான அளவு. வெற்றிலை தோசை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ பார்த்தீங்க இல்லையா, கவனமாக குறித்து வச்சுக்கோங்க. இதில் வந்து அந்த வெற்றிலையை அரைக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு சின்ன பாயிண்ட் இருக்குங்க. அதில் முதல்ல வந்து உங்களுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ, இட்லி மாவோ இல்லை தோசை மாவோ வீட்டில் வச்சுருக்கிறத தனியாக எடுத்துக்கோங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெற்றிலையில் வந்து கால்சியம் ரிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் வந்து வெற்றிலை போடும் பழக்கத்தையே இப்போ வந்து மறந்துக்கிட்டே வராங்க. ஆனால் வீட்டில் வந்து நம்ம சாமிக்கு படித்த வெற்றிலையை கூட எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரியாமல் நிறைய பேர் குப்பையில் போடுறாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி தோசை மாவில் அரைச்சி சேர்த்து நம்ம சாப்பிட்றப்போ நம்மளுக்கு அந்த வெற்றிலையும் சேரும். உங்களுக்கு வந்து அந்த வெற்றிலையுடைய சுவை வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அப்படியே சாப்பிட்றப்ப நாக்கு மறுத்து போகிற மாதிரி இருக்கிற மாதிரியெல்லாம் ஏற்படாது. அதே நேரம் பெண்களுக்கு வந்து மெனோபாஸ் ஆனதுக்கப்புறமா, மாதவிலக்கு நின்றதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்னால் வந்து முக்கியமாக நிறைய பேருக்கு வந்து எலும்புகள் பலமிழ்த்த நிலை தான் வந்து அதிகமாக வந்து ஃபேஸ் பண்ணுறது. அந்த எலும்புகள் பலமிழ்த்த நிலைக்கு வந்து காரணம் வந்து கால்சியம் வந்து உறிஞ்சப்படாமல் போகுது. அதுக்காக வந்து நம்ம கால்சியம் ரிச்சாக இருக்கிற ஃபுட்டை வந்து கொஞ்சம் ரெகுலராகவே அதிகமாக சேர்த்துக்கலாம். ஆனால் மாத்திரை வடிவில் சாப்பிட்றப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு கிடைக்குங்கிறது உண்மை தான். ஆனால் உணவிலேயே கால்சியம் அதிகமாக எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தொடர்ந்து இந்த ப்ரோக்ராமில் நான் வந்து உங்களுக்கு நிறைய சொல்லித்தரேங்க. அந்த வகையில் இன்றைக்கி வந்து கால்சியம் ரிச் வெற்றிலை தோசை எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்க போகிறீங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெத்தலையை வந்து இந்த காம்பு சைடு எடுத்துட்டு இதை வந்து நம்ம கிழிச்சிக்குவோம் இல்லைங்களா. இந்த நுனியும் எடுத்துடணும், இதை வந்து கழுவிட்டு இப்படி கிழிச்சிக்கோங்க. கிழிச்சிட்டு சின்ன மிக்சியில் போடுங்க. இப்போ என்ன ஆகும், நம்ம இதோட தண்ணி சேர்த்து அரைச்சோம்னாக்கா நம்ம வந்து தோசை மாவை வந்து இட்லி மாவு வந்து இன்னும் கொஞ்சம் தளர்ந்துடும். அதுக்காக என்ன பண்ணலான்னாக்கா மாவில் ஒரு கரண்டி எடுத்துகிட்டு அந்த வெத்தலையை சேர்த்துட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நைஸாக அரைப்பட்டுரும். இங்கே பாருங்க நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற மாவு வந்து நம்ம இந்த வெறும்ன மாவு இருக்கு இல்லையா அதில் தேவையான அளவு போட்டு கலந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். நிறைய மாவு வந்து போட்டு அரைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க, ஒரு கரண்டி மாவு சேர்த்து அரைச்சிங்கனாலே நல்லா அரைப்பட்டுடும். வெறும் வெத்தலையை சேர்த்து தண்ணி போட்டு அரைச்சிங்கன்னாக்கா வந்து அது மாவில் ஊற்றுறப்ப ரொம்ப தளர்ந்துடும். ஆனால் முதலையே வந்து நம்ம வந்து அரைக்கிறதுலையே சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஊற்றுறதுக்கு முதல்ல தான் வந்து இந்த வெத்தலையை சேர்க்கணும். இப்போ பாருங்கள் அதோடு சேர்ந்து கலக்கிறப்போ ஒரு லைட் க்ரீன் கலரில் இருக்கும், கொஞ்சம் லேசாக அந்த வெற்றிலையினுடைய சுவையும் இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து அதிகம் தளராமல் கரெக்டாக இருக்குது.
ஒருவேளை தளர்ந்துருச்சு அப்படின்னு நினச்சிங்கனாக்க கொஞ்சமாக ரவை இருக்குல்ல வீட்டில் பம்பாய் ரவை, அதை போட்டு கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தோசையும் நல்லா மெல்லிசாக வரும். உங்களுக்கு வந்து அந்த தேவையான அளவுக்கு அந்த திக்னஸ் கரெக்டாக கிடச்சிடும். இதில் நான் எடுத்து வச்சுருக்கிறது இன்னும் ரெண்டு பார்த்திங்கன்னா, இது வந்து எள்ளும் ஆளி விதையும் சேர்த்து வறுத்தது. இந்த ஆளி விதை பார்த்திங்கன்னா சின்னதாக நம்மளுடைய எள்ளு மாதிரியே சைஸில் இருக்குங்க. இது வந்து நம்ம நாட்டு ஆளி விதை. இது வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு அந்த எள்ளு மாதிரியே இருக்கும், கருப்பாக இருக்கும். எள்ளுலேயும் வந்து ஒமேகா 3 ஃபேட்டும் இருக்குது, நமக்கு தேவையான கால்சியம் சத்தும் மிகவும் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இரும்பு சத்தும் சேர்ந்தது தான் நம்மளுடைய எள்ளு. இதை வந்து வெறும் வடலில் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வறுத்திங்கனாக்க கொஞ்சம் அந்த எள்ளு ப்ரௌன் ஆகிறப்ப இந்த ஆளி விதையும் சேர்த்து வறுப்பட்டுரும். இதில் ஆளி விதையை பற்றி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேங்க. வயதான காலத்தில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த மலச்சிக்கல்ங்கிற பிரச்சனையிலேருந்து விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆளி விதையை வந்து முதல் நாள் இரவே வந்து கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சுருங்க. மறுநாள் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். அதை வந்து காலையில் வெறும் வயிற்றில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அதை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பால் இல்லைன்னா மோர் ஏதாவது ஊற்று கலந்துட்டு குடிச்சிட்டிங்கனாக்க வித்தின் ஹாஃப் அன் அவரில் வந்து எவ்வளோ வயசானவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு எந்த விதமான மலச்சிக்கல் பிரச்சனையாக இருந்தாலும் ரொம்ப சுலபமாக கழிக்க முடியும். இதுக்காக வந்து டாக்டர்கிட்ட மாத்திரை மருந்து அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதனுடைய பக்க விளைவை சந்தித்து நிறைய பேரை பார்த்துருக்கேன். அந்த ஒரு ட்ரிங்க்கு கொடுப்பாங்க, கஷ்டப்பட்டு குடிப்பாங்க குடிக்க முடியாமல். ஆனால் இது வந்து ரொம்ப சுலபமாக நம்ம வந்து குடிக்க முடியும். இந்த ஆளி விதையில் வந்து ஒமேகா 3 ஃபேட் இருக்கிறப்போ வந்து நல்லதே செய்யும் கொழுப்பது. நம்மளுக்கு வந்து அதிகமான உடல் எடை கூடாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆளி விதையை வந்து பல விதமாக சேர்க்கலாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி தோசையில் எப்படி சேர்க்குறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது கருப்பு எல்லாம் இருந்தாலும் சரி, வெள்ளை எல்லாம் இருந்தாலும் சரிங்க, இல்லை ரெண்டையும் கலந்து வச்சுக்கோங்க. அதோட ஆளி விதையும் சேர்த்து கலந்துக்கோங்க. வெறும் வனலியில் வறுக்கணும். வறுக்கிறப்பே வந்து அந்த எள்ளு சிவக்கிற நேரத்துக்கு ஆளி விதையை ஒன்று ரெண்டு வெடிக்க ஆரம்பிக்கும். வெறும் ஆளி விதையை வறுத்திங்கன்னா ப்ரௌனாக இருக்கிறப்ப உங்களுக்கு வறுப்படுறது வந்து தெரியாது. அதனால் வந்து ஓவராக சவந்துட்டாலும் நல்லா இருக்காது. ஒன்று ரெண்டு வெடிக்கிறப்ப ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த சூட்லேயே வந்து அது நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடும், உங்களுக்கு நல்ல ஒரு மணம் கிடைக்கும். இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தினமே உங்களுக்கு வந்து சாலட் சாப்பிட்றப்போ மேலே தூவி சாப்பிட்லாம். இந்த மாதிரி தோசையில் மேலே தூவலாம், இட்லி மேலே தூவலாம், இன்னும் பலவிதமான அதாவது பிரெட் சாண்ட்விச் மேலே போடலாம். அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அந்த ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிற அந்த வியாதி, கொடும் வியாதிங்க, அது வராமல் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி எள்ளு வந்து, அதாவது 100 கிராம்ஸ் எள்ளில் வந்து 1147 mg அளவுக்கு வந்து கால்சியம் சத்து இருக்குது. அதை நிறைய நம்ம சேர்த்துக்க முடியும். இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம வெற்றிலையை சேர்த்து அரைச்சதை வந்து இதோடு சேர்த்து கலந்துட்டேன். இங்கே தோசைக்கல்லை சுட வச்சுருக்கேன். இந்த தோசைக்கல்லில் வந்து இப்போ இதை ஊற்றலாம். தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க. தோசை நிறவுறது கூட பார்த்திங்கன்னா வந்து ஒரு தடவை நிறுவனதுக்கப்புறம் திரும்ப அந்த பக்கம் மேலே வரக்கூடாதுங்க. கரண்டி அப்படியே இப்போ சுட்டுக்கிட்டே போகணும், நிறவிக்கிட்டே போகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து இந்த ஆளி விதையும் நம்மளுடைய எள்ளும் சேர்த்து வறுத்தது வச்சுருக்கேன். இதுக்கு மேலே தூவிக்கலாம். இதுக்கு மேலே கொள்ளு வெந்தய பொடி, இது வந்து நம்ம இட்லி மிளகாத்தூள் மாதிரி, இதை நம்ம இதுக்கு மேலே போட்டு சாப்பிட்லாம். ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஒரு ஃபேவரட் டிஷ் ஆகிடுங்க. இது இதுலேயே போட்டால் உங்களுக்கு நல்லா ஒட்டிக்கும். இதுக்கப்புறமா வந்து இப்போ எண்ணெய் விடணும். எப்போவுமே வந்து உங்களுக்கு தோசை கிறிஸ்பாக வரணும்னா முதலியே எண்ணெய் விடாதீங்க. கொஞ்சம் அது வேக ஆரம்பித்ததுக்கப்புறம் எண்ணெய் விட்டிங்கன்னா உங்களுக்கு தோசை நல்லா கிறிஸ்பாக வரும். ஒரே பக்கம் சுட்டு எடுத்திங்கனால கூட உங்களுக்கு போகும், நல்லாயிருக்கும். எண்ணெயில் வந்து அவங்கவுங்களுடைய விருப்பங்க எவ்வளோ வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். கீழ்பாகம் செவந்ததுக்கப்புறம் பார்த்து கவனமாக எடுங்க. உங்கள் வீட்டில் வந்து நம்ம இரும்பு தோசைக்கல் வச்சுருப்போம் இல்லையா, அந்த தோசைக்கல்லை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரெகுலராக வந்து கிறிஸ்பாக தோசை பண்ணலாம். இந்த இட்லி மாவுலேயே நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து தோசை மாவுனாக்க நம்ம இட்லி அரிசி, பச்சரிசி, புழுங்கல் அரிசி அதோட உளுந்து சேர்த்து கொஞ்சம் உளுந்தை குறைச்சி சேர்ப்போம் தோசை மாவுனாக்க, அந்த மாதிரி செய்யலாங்க. விருப்பப்பட்டால் மறுநாள் வந்து உங்களுக்கு கிறிஸ்பாக தோசை வேணுனாக்க பம்பாய் ரவையை, அதாவது ஒரு 4 கரண்டி மாவு 5 கரண்டி மாவு எடுத்துட்டிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க, கலந்துக்கோங்க. அதை வந்து தோசையில் தோசை மாவை சுடலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் நிதானமான தீயில் கொஞ்சம் நல்லா கரகரப்பாக வர வரைக்கும் சுட்டு எடுக்கணும். நீங்கள் விருப்பப்பட்டால் வந்து எந்த விதமான மசாலா வேணாலும் செஞ்சுக்கலாம். ஒரு மஷ்ரூம் மசாலாலேருந்து, இல்லை வந்து இப்போ எல்லோரும் விரும்புகிறபடி இந்த காலத்து சமையலில் பார்த்திங்கன்னா சேஷ்வன் மசாலாங்கிறங்க, அதோட வந்து மெக்சிக்கன் தேசத்து, இதெல்லாமே வந்து இந்த காலத்துக்கு பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குது. அந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் வந்து இந்த மாதிரி தோசையில் வந்து
மேலே போட்டு கொடுக்கலாம். இந்த காலத்து வெஜிடபிள்ஸ் என்னென்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ இது பாருங்கள் நல்லா செவந்துடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா இப்படி சுருட்டிட்டு இப்படி கொடுத்தீங்கன்னாக்க எல்லோரும் மிகவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அடுத்த தோசை ஊற்றிருக்கேன். இதை வந்து எள்ளையும் போட்டாச்சு, கொள்ளு வெந்தயப்பொடியும் சேர்த்தாச்சு. நீங்கள் கொள்ளு வெந்தயப்பொடி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியராக இருக்கலாம். இல்லை நம்ம எப்போவுமே இட்லி மிளகாத்தூள் வச்சுருப்போம் இல்லையா, அந்த இட்லி மிளகாத்தூள் சேர்க்கலாம். இல்லைன்னா பூண்டு மிளகாத்தூள் எது வேணால் சேர்க்கலாங்க, நம்மளுடைய விருப்பம். கால்சியம் சத்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து மில்க் அலர்ஜி, பால் ஒவ்வாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி கால்சியம் கொடுக்குறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஏன்னா வந்து பால், பால் பொருட்கள் எல்லாத்துலேயுமே வந்து கால்சியம் இருக்கிறப்போ பால், தயிர், வெண்ணெய், அவங்களால வந்து பனீர் எதுவுமே சாப்பிட முடியாது அந்த ஒவ்வாமல் இருக்கிற குழந்தைங்களுக்கு. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி மாவுலையே இப்படியெல்லாம் நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். வெத்தலையை வந்து தனியாக போடுறதுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பெரியவங்களுக்கு தான் அந்த காலத்துலேருந்து கொடுக்குறது பழக்கம். இந்த மாதிரி அரைச்சி சேர்த்து மாவில் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து நீங்கள் வந்து முருங்கைக்கீரை கால்சியம் ரிச் இருக்கிறப்போ அதை அரைச்சி சேர்க்கலாம். அகத்திக்கீரை யூஸ் பண்ணலாம். ஆனால் அது கொஞ்சம் அகத்திக்கீரைனே லேசான துவர்ப்பு தெரியும். ஆனால் இதில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தெரியாது. இப்போ இதை ஒரே பக்கம் சுட்டு எடுங்க. இப்போ நல்லா கிறிஸ்பாக அப்படி இருக்கும். இப்போ நம்ம வந்து வெத்தலையை வந்து அரைச்சி சேர்த்துருக்கோம். இன்னொரு விதமாக இதை பண்ணலாம் எப்படின்னாக்கா, இந்த மாதிரி இளம் வெத்தலை இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாவு இருக்கு இல்லைங்களா, இந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே சுட்டு கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் அதிகமான அளவுக்கு நம்மளுக்கு வந்து வெத்தலை சேரும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வெறும் தோசை மாவில் கூட வந்து இந்த மாதிரி நீங்கள் டிப் பண்ணி கொடுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. கீழ்பாகம் செவந்ததுக்கப்புறம் லேசாக திருப்பி போடுங்க. இப்போ இந்த மாதிரி சுட்டு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான வெத்தலையே சாப்பிட முடியும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரியவங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க. இல்லை யங்ஸ்டர்ஸுக்கு வந்து வெத்தலை தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. நீங்கள் வேறு எந்த டிப் பண்ணி வெஜிடபிள்ஸ் வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை கூட வந்து இந்த மாதிரி தோசை மாவில் டிப் பண்ணிவிட்டு சுட்டு கொடுக்கலாம். பிரிஞ்சால், மஷ்ரூம்ஸ், அந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு வந்து எவ்வளோ தின்னாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி தின்னாக கட் பண்ணிவிட்டு லேசாக ஸ்டீம் குக் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி சுட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பொரித்த உணவுக்கு பதிலாக இது வந்து கொஞ்சம் டேஸ்டியாக கொடுத்த மாதிரி இருக்கும். பொரித்த உணவில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேட் சேருதுங்கிறப்ப எல்லாருக்கும் அதிக கொழுப்பாக இருக்குது. இப்போ இதை வந்து ஆரோக்கியமாக கொடுக்க முடியும். இப்போ இந்த மாதிரி சுட்டு எடுத்துகிட்டு இப்போ இந்த மாதிரியும் கொடுக்கலாம். வெத்தலை தோசை எப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தோம் இல்லைங்களா. அடுத்ததாக நான் செஞ்சு காமிக்க போகிறது நம் நாட்டு மாரிய சமையல். அது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு அவளோட நீங்கள் காத்துருங்க. அதுவரை ஜெயா டிவி நர்சரி நேரத்தில் ஒரு ஷார்ட் பிரேக். வெல்கம் பேக். இது ஜெயா டிவி நர்சரி நேரம். சுத்த சைவம், தெவிட்டாத சுவை. இப்போது எல்லோரும் விரும்பும் மாரிய சமையல். இன்றைக்கி உங்களுக்காக நான் செஞ்சு காமிக்க போகிறது குல்கந்து கேசரி. இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன். குல்கந்து கேசரி செய்ய தேவையான பொருட்கள்: ரவை 1 கப், பொடித்த கல்கண்டு 1.5 கப், ரோஜா இதழிலிருந்து தயாரித்த குல்கந்து 1.5 டேபிள்ஸ்பூன், நெய் தேவைப்படும் அளவு, பிங்க் உணவு கலர் 2 சொட்டுக்கள், நெய்யில் வறுத்த முந்திரி விரும்பும் அளவு, பால் 3 கப் அளவு. இப்போ அது நம் நாட்டு சமையல்லையே கொஞ்சம் மாறிய சமையல். இதை வந்து மாற்றினது நான் தாங்க. ஏன்னா வந்து நிறைய பார்த்திங்கன்னா அந்த காலத்து அதே டிஷ் செஞ்சாக்க நிறைய பேருக்கு வந்து புதுமையாக ஏதாவது பண்ணாக்க ரொம்ப விரும்புகிறாங்க.
அந்த வகையில் வந்து நம் நாட்டு பாரம்பரியத்தில் இருக்கிற ரோஜாவில் பண்ணுற குல்கந்தையும் நம்ம கேசரியும் கலந்து செஞ்சால் எப்படி இருக்கும் அதுதான். ஏன்னா வந்து சப்போட்டா கேசரி பண்ணிட்டோம், மாம்பழ கேசரி பண்ணிட்டோம், பைனாப்பிள் கேசரி பண்ணிட்டோம், நம்ம ரெகுலராக பண்ணுற கேசரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி குல்கந்து கேசரியும் வந்து மிக மிக சுவையாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து ரவையை அளந்து வச்சுக்கோங்க. முதல்ல கொஞ்சம் நெய்யை வந்து இதில் உருக்கிட்டு, பால் கேசரி நிறைய பேர் வீட்டில் பண்ணுவாங்கங்க, இது வந்து அதே மாதிரி கான்செப்ட் தான், பால் தான் சேர்க்குறேன். பாலோடு சேர்கிறப்போ இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும். இப்போ முதல்ல இந்த நெய்யை போட்டு ரவையை அளந்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். முதல்ல நெய் கொஞ்சம் உருக்கிக்கோங்க, அதோட ரவையை சேர்த்து நல்ல மணம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நெய்யில் ரவை வறுபடுறப்ப தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும், எந்த ஒரு கேசரியாக இருந்தாலும். இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி முதலிய வச்சுருந்தா கூட நெய்யோடு சேர்த்து வறுபடுறப்ப தான் இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து குல்கந்து வீட்டில் இல்லைனாக்க வெறும் பாலை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு பால் கேசரி பண்ணலாங்க. உங்களுடைய ரவையினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி 1:3, 3 கூட ஒவ்வொரு தடவை பிடிக்குது. அதுக்கு தகுந்தப்பில் நீங்கள் வந்து பாலை அளந்துட்டு ஒரு பக்கம் சூடு பண்ணிக்கோங்க. அதுலேயே வந்து நான் நெய்யில் வந்து முந்திரி வறுத்து வச்சுட்டேன். இதுக்கு வந்து இந்த குல்கந்தினுடைய ஃப்ளேவர் டாமினண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஏலக்காய் தூள்லேருந்து எதுவுமே சேர்க்கலைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். குல்கந்து பண்ணுறதை வந்து நான் உங்களுக்கு முதலியே செஞ்சு காமிச்சிருக்கேன், ஆனாலும் இப்போ ஒரு தடவை சொல்கிறேங்க. நம்ம வீட்டில் பிங்க் கலர் ரோஸ், அதாவது பன்னீர் ரோஜான்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த ரோஸ்லேருந்து அந்த பெட்டல்ஸை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. அதை கழுவிட்டு ஒரு வடி கிண்ணத்தில் வந்து போட்டு கொஞ்சம் நல்லா வடிச்சுக்கோங்க. இப்போ இந்த எவ்வளோ ஒரு 20-30 பூ இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கல்கண்டு, கல்கண்டு வந்து முதல்ல மிக்சியில் பொடிச்சுக்கோங்க. இந்த பன்னீர் ரோஜா வந்து அந்த தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து தண்ணியில் வழிஞ்சதுக்கப்புறம் கல்கண்டு பொடிச்சதுக்கப்புறம் இதையும் அந்த சின்ன மிக்சியில் போட்டு கொஞ்சம் விட்டு விட்டு இயக்குங்க. கொஞ்சம் லேசாக ரெண்டும் மேஷ் ஆன மாதிரி ஆகிடும். அதோடு வந்து கொஞ்சம் தேன் கலந்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் தினமும் ஒரு தடவை கலந்து விடுங்க. நம்ம ஒரு 5-6 நாள்லேயே வந்து நம்ம நல்லா வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அடிக்கிறப்போ உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் அதை நிறைய நாள் வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த தண்ணி இல்லாமல் ஒரு துணி மேலே பரப்பி வச்சுக்கோங்க, கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல். அதுக்கப்புறமா அதை மிக்சியில் போட்டு லேசாக இயக்கிக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் போட்டுட்டு ஒரு மணி நேரம் வெயிலில் வச்சு எடுக்கணும். வெயிலில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த ஜாடியிலேயே, அந்த காலத்துலலாம் ஜாடியில் தான் பண்ணி வைப்பாங்க, தினமும் காலையில் வந்து நம்ம அதை சாப்பிட்றப்ப ரத்தம் வந்து சுத்திகரிக்கும். அந்த மாதிரி வந்து ரோஜாவுக்கு வந்து ஒரு நல்ல, அதாவது அதில் இருக்கிற ஒரு துவர்ப்பு சுவை வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அதோட தேன் சேர்க்குறப்ப, தேன் வந்து ஆல்கலைன் பை நேச்சர், நம்ம ரத்தமும் வந்து ஆல்கலைன், அது வந்து உடனடியாக வந்து நம்ம உடம்புல வந்து ரத்தத்தில் அப்சார்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டாக்க நம்ம எப்போ வேணா தினமே சாப்பிட்லாம். பலருக்கும் வந்து ஆரோக்கியத்தை கொடுத்தது வந்து இந்த ரோஜா இதழில் பண்ண குல்கந்து. இப்போ இந்த பக்கம் வந்து பால் வந்து சுட வச்சுருக்கேன். 1:3 டம்ளர் நீங்கள் வந்து தண்ணியோடு சேர்த்தும் கலந்து வச்சுக்கலாம். இப்போ பால் கொதி வரப்போகுதுங்க. கல்கண்டு வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டி தட்டாது. நம்ம வந்து நெய்யில் வறுத்ததுனால உங்களுக்கு நம்ம இந்த பாலும் சுட வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கட்டி தட்டாமல் அப்படியே ஊற்ற முடியும். இங்கே தனியாக பால் இதில் ஊற்றுனீங்கனாக்கா இன்னொரு பானலி எல்லாம் நீங்கள் வறுத்து எடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ இப்படி பண்ணிங்கன்னா பாருங்கள், இன்னும் கொஞ்சம் அந்த முழுவதும் உறிஞ்சப்படுறதுக்கு முன்னாலேயே நம்ம இந்த கல்கண்டு தூளை சேர்த்துக்கணும். ரெகுலர் சர்க்கரையை விட கல்கண் வந்து இன்னும் கொஞ்சம் உடம்புக்கு நல்லது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். சர்க்கரையில் வந்து பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமினில் தயமின் அப்படிங்கிற ஒரு வைட்டமின் வந்து அழிஞ்சிடும். நம்ம சர்க்கரையை ரெகுலராக எடுத்து சாப்பிட்டோன்னாக்க அதுக்கு பதிலாக கல்கண்டு வந்து ரீஃபைன் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லது. இந்த கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டிங்கனால கொஞ்சம் இருகும், அது கெட்டிப்படுறப்போ நம்ம வந்து இந்த குல்கந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த பிங்க் கலர் ஃபுட் கலர் வந்து ஒரு டாட் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த நேச்சுரலாக வந்து அந்த நிறமே போகிறோம்னாக்க நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். இந்த நெய்யில் முதலியே வறுத்ததுனால இப்போ நெய் விட வேண்டாங்க, கொஞ்சம் கெட்டிப்பட்டதுக்கப்புறம் நெய் விடுங்க. அப்பப்போ நெய் விட்டிங்கன்னா அது அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அடியில் ஒட்டுற மாதிரி இருக்கிறப்ப கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. நம்ம இதில் கல்கண்டு பொடி சேர்த்துட்டோம். இந்த குல்கந்துலேயும் ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க அவங்கவுங்களுடைய விருப்பப்படி. இப்போ இது ஓரளவுக்கு கெட்டிப்பட்டிருக்க பாருங்கள், நம்ம விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கோம். இப்போ இந்த குல்கந்தை சேர்த்துக்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து கல்கண்டு தூள் போட்டாச்சு, பாலில் வெந்துருச்சு. இந்த கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் நல்ல நிறம்காக இந்த மாதிரி ஃபுட் கலர் சேர்க்கலாம், அது இல்லைனாலும் பரவாயில்லைங்க. ஜஸ்ட் இது வந்து ஒரு பார்க்குறதுக்கு ஒரு கலர் கொடுக்கறதுக்காக தான். நீங்கள் விருப்பப்பட்டால் வந்து ரோஜா இதழை கூட வந்து கட் பண்ணதே இதோட சேர்த்துக்கலாம்.
காஜு குலாப் செய்கிறது வந்து நான் சொல்லி தந்திருக்கேன், அந்த காஜு குலாப் சிரப் போட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இது பாருங்கள் நல்லா வந்து திக்காகிட்டே இருக்குது. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறது மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து நம்ம கைக்கு ஒட்டாமல் இது வேகணும். பார்த்தாலே தெரியும் அது வேகிறப்போ அந்த நெய்யெல்லாம் அப்சார்ப் ஆகிட்டு கொஞ்சமாக வெளியில் விட ஆரம்பிக்கும். அப்போ வந்து உங்களுக்கு நல்லா வெந்ததுன்னு தெரியும். வானலியில் ஒட்டாமல் வரும். கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும், பிசுபிசுப்பு இருக்காது. நீங்கள் வந்து இதை வந்து வீட்டில் வந்து குட்டி குட்டி கப்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் நெய் பூசிட்டு அதில் போட்டு செட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று அப்படியே திருப்பி வச்சிடலாங்க. இல்லை நீங்கள் வந்து சிலிக்கா மோல்டு வந்து நிறையா, அதாவது இப்போ இந்த மாதிரி நிறையா ஷேப்ஸ் கிடைக்குது, அதில் வந்து நெய் பூசிட்டு அதில் கூட ஃபில் பண்ணிவிட்டு நம்ம டிசைன் டிசைனாக வைக்கலாம். இது வந்து பேக்கிங் பர்பஸுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து டிஸ்பிளே அழகாக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எதை வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா வெந்துடுச்சு, ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னால் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்கணும் பாருங்கள், ஒட்டலை. இப்போ இந்த மோல்டில் பார்த்தீங்கன்னா நெய் பூசியிருக்கேன் உள்பக்கம். பூசலைன்னா கூட நம்மளுக்கு இதில் இருக்கிற நெய்யை போதுமானது விட்டு வருங்க, ரொம்ப சேஃபர் சைடு. நம்ம உடனே வந்து டிஸ்பிளே திருப்பி போடணுனாக்க கொஞ்சம் நெய் இருந்தால் சூட்டபிளாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம இந்த கேசரியை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். என் முந்திரி பருப்பை வந்து தனியாக வறுத்து வச்சுருக்கேன், நம்ம மேலே வந்து டெக்கரேஷன் போட்டுக்கலாம். நீங்கள் விரும்பினா ரொம்ப ஃபைனாக கட் பண்ணிவிட்டு இதுலேயும் போடலாம். இந்த ஷேப் கரெக்டாக வர்றதுக்காக கல்யாணனாலே அந்த காலத்தில் வந்து பஜ்ஜி சொஜ்ஜிம்பாங்க, சொஜ்ஜினாலே இந்த மாதிரி வந்து கேசரி தாங்க. அதையே வந்து புது விதமாக செஞ்சு கொடுத்தாக்க எல்லாருமே வந்து ரொம்ப விரும்புகிற மாதிரி இருக்கும். இப்போ இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளேட்டு வச்சுருக்கேன். இப்படி வச்சுட்டு இது அப்சைட் டவுன் திருப்பணும். இப்போ திருப்பினதுக்கப்புறமா நம்ம வந்து மெதுவாக அதை எடுக்கலாம். இப்போ நம்ம வந்து எந்த ஷேப் வைக்கிறோமோ அந்த ஷேப்பில் அப்படியே வந்துடும். நம்ம விருப்பப்படி இந்த முந்திரியை வந்து வறுத்ததை வந்து அலங்கரிச்சிக்கலாம். குல்கந்து கேசரி தயாராகிடுச்சிங்க. நீங்கள் விருப்பப்படி எப்படி வேணால் வந்து இந்த மாதிரி ஷேப் வச்சுக்கலாம், இல்லைன்னா சின்ன சின்ன கப்பில் போட்டு வச்சுக்கோங்க. முந்திரி இல்லைன்னா நீங்கள் விருப்பப்பட்ட பாதாம் எது வேணால் நீங்கள் போடலாங்க, அது உங்களுடைய விருப்பம். மேலே டெக்கரேஷனுக்கு கிஸ்மிஸ் திராட்சையும் சேர்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெண்டு செக்மெண்ட்லேயும் நீங்கள் கற்றுக்கிட்டது உங்களுக்கு புதுசாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அது முதல்ல செஞ்ச பாரம்பரிய சமையலில் வெற்றிலை தோசை எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ரீகேப் பார்க்கலாம். இட்லி மாவு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்தபடி 3-4 வெற்றிலையை வந்து கிழித்து மிக்சியில் போட்டு கொஞ்சமாக அந்த மாவை சேர்த்து அரைச்சி இந்த மாவோட கலந்துக்கோங்க. ஆளி விதையும் எள்ளும் சேர்த்து வறுத்து வச்சுக்கோங்க. தோசைக்கல்லை சூடாக்கிட்டு அதில் வந்து மெல்லிசாக தோசை ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே வறுத்து வச்சிருக்க எள்ளும் ஆளி விதையும் தூவிடுங்க. அதுக்கு மேலே கொள்ளு வெந்தயப்பொடியும் தூவிடுங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டு நல்லா கிறிஸ்பாக கீழ்பாகம் வேகிற அளவுக்கு சுட்டு எடுத்துகிட்டு பரிமாறினா கொள்ளு பொடி சேர்த்த வெற்றிலை தோசை தயார். ரெண்டாவது செக்மெண்ட்டில் நான் செஞ்சு காமிச்ச குல்கந்து கேசரி எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. கொஞ்சம் நெய்யில் ரவையை நல்லா வறுத்துக்கோங்க. கொதிக்கிற பாலை வந்து அதில் சேர்த்து கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் வேக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா பொடி செஞ்ச கல்கண்டு சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கு அப்புறமா குல்கந்து சேர்த்துக்கோங்க. குல்கந்து சேர்க்குறப்ப விருப்பப்பட்டால் கொஞ்சம் கலர் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு அதை நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் வர்றப்போ கேசரியை இறக்கி வச்சுட்டு நீங்கள் வறுத்த முந்திரியால் அலங்கரித்து பரிமாறினாக்கா மிக மிக சுவையான குல்கந்து கேசரி தயார். நீங்கள் எல்லோரும் விரும்புகிற வண்ணம் விதவிதமாக வித்தியாசமாக நமது பாரம்பரிய சமையலும்
இந்த காலத்தில் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி சமையலும் செஞ்சு காமிச்சிட்டே வரேன். அந்த வகையில் மீண்டும் அடுத்த வாரம் புதுசாக வித்தியாசமாக செஞ்சு காமிக்க போகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம். என்ன நேரில் இன்றைக்கி அறுசுவை நேரம் நிகழ்ச்சியில் சூப்பராக பல ரெசிபிஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அறுசுவையும் கூட்டுற ரெசிபிஸ் எல்லாமே பார்த்து நீங்களும் சந்தோஷப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய வீட்டிலும் இது எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்ஸும் எங்களுக்கு கொடுங்க. இன்னும் பல புது புது ரெசிபிஸோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபிராமி.